ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியோ மத்தி. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 31-37 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடும் செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து வருமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டு கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களையும் முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகின்றது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறுதி நாள் திருவிழாவிலே ஆண்டவருடைய திருகிருதிய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் சிறிது நேரம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். நமக்காக துடித்த அந்த ஆண்டவருடைய திருகிருதய துடிப்பை நமக்குள் நாமும் உணர்ந்து பார்ப்போம். அன்பு இறைவா, இதோ ஒவ்வொரு நாளும் எங்களை அழகாக பராமரித்து உயிர் கொடுத்து வழி நடத்தி உணவு கொடுத்து உறவுகள் கொடுத்து வழிகாட்டி எல்லாவித நலன்களால் போற்றித்து வருகிறீரே ஆண்டவரே. நீ கொடுக்கிற நன்மைகளுக்கும் நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் வரங்களுக்கும் நாங்கள் இன்னும் அதிக உண்மையாக நடக்கக்கூடிய அருளையும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கரங்களில் ஏந்துகின்ற இறை வார்த்தையும், எங்களுடைய உள்ளங்களிலே பெற்றுக்கொள்கிற உமது மேலான உணவும் எங்களை இன்னும் அதிகமாக உண்மை உள்ளவர்களாக, உமதைய திரு இதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக, இதயத்தில் தூய்மை உள்ளவர்களாக மாற்ற அருள் தாரும் ஆண்டவரே. இதோ எங்கள் பங்கு மக்களை ஆசிர்வதித்தலும், பங்கு அருட்பாணியாளர் ஆசிர்வதித்தலும், வந்திருக்கிற அருட்பணியாளர்களை நீர் ஆசிர்வதித்து தொடர்ந்து உமது இதயம் போல எங்கள் இதயம் துடிக்க அருள் தாரும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறப்பான திருவிழா. கோயில் சின்னதாக இருந்தால் கூட நம்ம இதயம் பெருசாக இருக்குது, நிற்கிறதுக்கே இடம் இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு இருக்கும், அந்த ஒரு வீடு, அந்த ஒரு வீட்லேயே மூலையில் கிச்சன்னு, அந்த பக்கம் பெட்டு, அந்த ஓலையிலேயே நிறைய விஷயம் சொருவி கொண்டு அப்படியே நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நெருக்கத்தில் உறவு இருந்தது, அந்த நெருக்கத்தில் எல்லோருக்குமான உருக்கம் இருந்தது. இன்றைக்கி வீடு பெருசாகிடுச்சு, ரூம்லாம் பெருசாகிடுச்சு, உறவுகளுக்கு அதை சிந்தித்து பார்க்கிற அந்த பெருங்கருணையும் பேரன்பும் தான் இந்த வேளையில் இன்றைக்கு நாம் திரு இதய பெருவிழாவை கொண்டாட அழைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவுடைய திரு இதயம் போல என் இதயம் மாற வேண்டும், ஆண்டவுடைய திரு இதயம் போல என் இதயம் துடிக்க வேண்டும். அன்னை தெரேசா சொல்வது போல, இரக்கத்தானே போகிறோம், இரக்கத்தோடு இருப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஒரு முஸ்லீம் எடுத்துக்கோ, ஒரு பாஷா பாய், அவர் முஸ்லீம் பேர் வச்சதால் அல்லாஹ் அவருக்கு எல்லாம் செய்வாரா? இல்லை, முஸ்லீம் பேர் வச்சு குரானில் சொல்கிறதெல்லாம் சொன்ன பிற சொல்கிற பிரகாரம் வாழ்ந்தா அப்போ ஆசீர்வதிப்பாரா? அப்போது ஒருவேளை தண்டனைன்னு வந்தால் கிறிஸ்தவங்க இந்துலாம் தப்பிச்சுக்குவாங்க, ஆனால்
பேர் வச்சதுனாலேயே குரானில் சொல்கிறபடி நடக்காதனால அவர் தான் தண்டனை ஃபஸ்ட்டு கிடைக்கும். அதே போல தான் கிறிஸ்தவன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டதுனால மட்டும் நம்ம கிறிஸ்தவங்களா ஆகிட முடியும். கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரதில் மட்டும் எனக்கு நிறைய வசனம் தெரியும், பேர் வச்சுட்டு இந்த பைபிளில் சொல்கிற மாதிரி நடந்தால் தான் நம்ம கிறிஸ்தவம். அப்போது என்னை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கிறார்கள், அந்த ஆண்டோடைய இதயம் மற்றவங்களெலாம் துடித்தது, அது உலகத்துக்காகவே துடித்தது, உலக ரட்சகர் இயேசுவே ஆண்டவர்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை வழிபடுகிற என் சகோதரனும் சகோதரியும் கிறிஸ்தவன் என்ற பெயர் தாங்கி இருப்பவர்களும் அந்த பேருக்கேற்றபடி நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் கூட ஒருவேளை இரண்டாம் வருகையின் போது முஸ்லீம்களும் இந்துங்களும் மன்னிச்சிடுவார், கிறிஸ்தவங்க பேர் வச்சதுக்காகவே. ஆனால் அன்பானவர்களே, பெயருக்கேற்ற வாழ்க்கை இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஞானம்தான், ஞானத்தை தேடி பார்க்கிற அந்த தேடல் தான் இன்றைக்கு திருவிழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஞானமே தீர்வு தரும், தீர்வே தெளிவு தரும், தெளிவே மோட்சம் தரும், மோட்சமே முக்தி தரும் என்று சொல்லுகிறார்கள். ஞானம்தான் தீர்வு தரும், அந்த தீர்வு தான் தெளிவு தரும், தெளிவு தான் மோட்சம் தரும், மோட்சம் தான் முக்தி தரும். இந்த தெளிவு இல்லைன்னா நாம் எல்லோரும் வேற வேற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி பார், நம்ம எல்லாம் ஒரே காற்று தான் சுவாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதே காற்று தான் சுவாசிக்கிறாங்க. நம்ம ஆர்கன்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது நம்ம ஆரிஜின் எப்படி வேறவா இருக்கும்? வெளிநாட்டில் இருக்கிறவனா கண்ணில் தான் பார்க்குறான், வேற வேற நாட்டில் இருக்கிறவன் வாயில் தான் சாப்பிட்றான், அவனுக்கும் நுரையீரலில் தான் அந்த காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது. அதனால் நம்முடைய உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது என்னுடைய ஆரிஜின் மட்டும் எப்படி வேறவா இருக்கும்? ரெண்டு பேராக இருந்தால் கடவுள் கடவுளான்னு சொல்ல முடியாது, ஆனால் கடவுள்னா அவர் ஒன்றா தான் இருக்கணும். அப்போது அவருடைய ஆரிஜினும் ஒன்றா தான் இருக்கிறது. நம்முடைய எல்லா விஷயம் தொடக்கங்களும் ஒன்றாக இருக்கும், நமக்குள்ள வேற்றுமை கிடையாது. நான் அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன், அந்த மொழி, இந்த மொழி, அந்த சமூகம், எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அதனால் ஒன்றாக இருக்கிற நமக்கு நம்முடைய இதய துடிப்புகளும் ஒன்றாக தான் இருக்கணும். ஒரு கஷ்டம் பார்க்கும்பொழுது இப்போ பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார், மகன் வந்து வேனில் வந்து கொண்டு இருக்கிறார், ஒரு நெடுஞ்சாலையில் வந்து கொண்டு இருக்கிறார், வரும்பொழுது திடீரென்று அந்த பள்ளி வாகனம் மிகப்பெரிய விபத்தில் மாட்டிக்கொள்கிறது. வாகனத்தில் ஒரு 20-30 குழந்தைங்க இருக்குது, கண்ணெதிரே அந்த வேன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குது. மாட்டும்பொழுது இந்த தாய் யாருக்காக அதிகம் துடிப்பாள்? யாருக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அழுது துடிப்பாங்க? அதுதான் தாய்மை கிடையாது. எல்லா குழந்தைங்களும் துடிச்சாதான் அது உண்மையான தாய்மை. என் குழந்தை எங்க போய் தேடக்கூடாது? அப்படி இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அப்படி கிடையாது, நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உலகம் முழுமைக்கான கடவுளாக இருக்கிறார். அந்த ஞானம் தான், அது எப்போ கிடைக்கும்? அமைதியில் தான் கிடைக்கும். அன்பானவர்களே, அன்பு செய்வதற்கு ஆற்றல் தேவையில்லை. அசிங்கமாக திட்டுறதுக்கு, கோமா கத்துறதுக்கு, அதுக்கு தான் ஆற்றல் தேவை, கத்திக்கெல்லாம் திட்டம். அமைதியில் அன்பு செய்யும்போது அமைதியே தான் தேவை. நீங்கள் பாருங்கள், லவ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா கத்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, லைட்டாக ஒரு கண்ணடிச்சு போயிடுவாங்க, முடிஞ்சிச்சுக்காது. அன்பு செய்ய ஆண்டவர் எப்பொழுதும் ஆர்ப்பாட்டம் செய்ததில்லை. அமைதியில் ஆண்டவர் எப்போ ரொம்ப எங்கே கத்தி கூவலை, நான் உன் அன்பு செய்கிறேன், சமாதானம் இல்லை இல்லை. அதனால் இன்றைக்கு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு மத்தியில் வருகிற பொழுது நம்மையும் நம்முடைய ஆண்டவரையும் எந்த நிலையிலும் எதுவுமே பிரிக்கக்கூடாது. அதை தான் பார்க்குறோம். ரோமர்கள் திருமுதிர சொல்லுது, ஹூ கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட், என்ன கடவுள் அன்புன்னு பிரிக்கக்கூடியது எது? எது என்னை பிரிக்கும்? எதுவுமே பிரிக்க முடியாது. கடவுள் அன்பிலிருந்தே பிரிக்க முடியலனா நமக்குள் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள், வேறுபாடுகள் நம்மை பிரித்தால் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர முடியாது. நெருங்கி வர முடியவில்லை என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் தருகிற அந்த பெருங்கருணையும் பெருங்கொடையும் அந்த பேரன்பும் ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு லேட் ஆகலாம். போனவர்கள் ஒரு முறை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லைட்டாக கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறார். போய் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு ஃப்ளாட் ஆயிடுறாரு. ஃப்ளாட் ஆகிட்டு டேபிளில் பார்த்தா ஒரு ஃபோனு, ஃபோன் அடிக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே போதில் எழுந்து பார்க்குறாரு, ஃபோன் அடிக்குது, எடுக்கல. திரும்பி ஒரு 10 நிமிஷம் போகிறது, மறுபடியும் ஒரு ஃபோன் மாதிரி அடிக்குது, பார்க்குறாரு, பார்த்துட்டு கம்மி சாஞ்சிடுறாரு. திரும்பி 3வது தடவையும் அடிக்குது, கஷ்டப்பட்டு எடுத்து, ஹலோ, எங்க எங்க கேட்குறீங்க, எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துடுவோண்டி. எங்க அந்த நகை கடைக்கு வந்தேன்,
அரை சவரம் வாங்கலான்னு வந்தேன் கம்மல், அந்த ஒரு சவரம் மாடல் அழகாகுது, எடுத்துக்கிட்டோமா? எடுத்துக்கடி. ஃபோன் ஆச்சு. திரும்பி கொஞ்ச நேரம் பொறுத்து, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஃபோன். திரும்பி கஷ்டப்பட்டு எடுக்கு. என்னாடி சொல்லு. இல்லைங்க, அந்த புடவை கடைக்கு வந்தேன், புடவை 7000 ரூபான்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இல்லை. 10000 ரூபா புடவை நல்லா இருக்குது, எடுத்துக்கிட்டோமா? எடுத்துக்கோ. அப்படியே வச்சுருந்தா திரும்பி ஃபோன் வருது. ஏங்க, அந்த இது வாங்க போனேன், அந்த பொருள்லாம் வாங்க போனேன், அந்த பார்த்தா கொஞ்சம் கம்மியாகுது, அந்த நல்ல பொருளாக வாங்கிக்கிட்டேன், பாத்திரலாம் நல்ல பொருளாக வாங்கிக்கோ. பக்கத்தில் ஃப்ரெண்டு பார்க்குறேன், ஏண்டா நான் ஒரு குவார்ட்டர் கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுக்க முடியல, பொண்டாட்டி கால் பண்ணுறான், நகையை எடுத்துக்க அரசவில் ஒரு சவரம் எடுத்துக்கன்ற, புடவையை வந்து 7000க்கு 10000 எடுத்துக்கன்ற, இது என்னடா நினச்சினுக்கிற? அப்போ சொல்கிறான், டேய் இந்த ஃபோனே எந்த கிடையாது, நான் வரும்போது இந்த ஃபோன் இங்கே இருந்துச்சு. யாரோ ஒருத்தி, அதுவும் புருஷங்கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கினேன்னு நினைக்க, அது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு தான் எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னேன். அதில் போய் எடுத்துன்னு போட்டோம். இன்றைக்கு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, அன்பானவர்களே, நம் பெண் பார்க்கும்பொழுது நல்ல பொண்ணாக கிடைக்கணும், அது நல்ல மனைவி அமையணும், நல்ல மனைவி அமையணும், நல்லா சமைக்கிற மனைவி அமையணும். அந்த பேக்கேஜ் எப்படி வரும்? நல்ல பொண்ணாகவும் இருக்கணும், நல்ல மனைவியாகவும் இருக்கணும், சமைக்கவும் தெரியும், எப்படி வருமா? அப்படின்னு பிடிச்சிட்டு வந்தால் கடைசியில் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது, இப்படி தான் ஆரம்பிக்கும். என்னங்க என் சமையல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுடி, ஆனால் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை, பிரச்சனை தான். அங்கேருந்து ஆரம்பிக்க பிரச்சனை எங்கெங்கேயோ போயிடும். இன்றைக்கு அன்பானவர்களும், ஆண்டவுடைய இதயத்தை துடிப்பையும் ஆண்டவுடைய இதய அன்பையும் இதய இரக்கத்தையும் பேரன்பும் சிந்தித்து கொண்டிருக்கிற நாம், என்னுடைய குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த மகிழ்ச்சிக்கு நான் காரணமாக இல்லை, என்னை சண்டைக்கு நான் காரணமாக இருந்தேன்னா, நிச்சயமாக பிற இடத்தில் சமூகத்தில் நான் புழங்குகிற இடத்தில் நிச்சயமாக பெரிய அந்த மகிழ்ச்சி என்னால் கொண்டு வர முடியாது. இனி நான் கோயிலுக்கு போய் வேலை செய்வேன், சமூகத்துக்கு வேலை செய்வேன், அது போன இதுவும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்னைக்கு காரணமாக இல்லை என்று சொன்னால் வெளியே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை நம்பி வந்த உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் சுற்றி இருக்கிற உறவுகளையும் நீ சந்தோஷமாக வச்சுட்டு அதுவே போதும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், 10 பாவம் பண்ணுவேன், அதே மாதிரி போய் 10 புண்ணியம் பண்ணிட்டேன்னா எனக்கு டேலி ஆகிடும், பேலன்ஸ் ஷீட்டில் தெரியாது நினைக்கிறாங்க. புண்ணியங்கள் செய்ததற்கு பலன் இருக்கிறது, பாவம் செஞ்சதுக்கும் பலன் இருக்கிறது. இந்த 10 பாவமும் இந்த 10 புண்ணியம் டேலி ஆகாது. 10 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு, பூண்டி மாதா கோயிலுக்கு போவேன், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவேன், சலேத் மாதா கோயிலுக்கு போவேன், அங்கே போவோம் இங்கே போவேன், போயிட்டு 10 பேர் சோறு போட்டு தாலி வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் மொட்டை அடிப்பேன், மெழுகு, டேலியே ஆகாது, டேலியே. அதனால் இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய அருளும் இறை இறக்கமும் தான் நம்ம வழி நடத்துமே ஒழிய, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும், என்னுடைய புண்ணியனுடைய பலன் எனக்கு கிடைச்சி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கு இதயத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறனாம், ஆண்டவுடைய அந்த இதயம் யாரையும் வேறுபடுத்தியே பார்க்கல, எல்லாருக்கும் இரக்கம் காட்டுச்சு, யாரையும் ஒதுக்கி தள்ளலை, பெரும்பாடு உள்ள பெண்ணையும் ஒதுக்கி தள்ளலை, பெரிய பாவத்தில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரின் மன்னியும் நின்று வந்து நின்று தன்னுடைய கூந்தலால் ஆண்டவுடைய காலடிகளை துடைத்த அந்த பெண்ணையும் ஆண்டவர் மன்னிக்காமல் விடலை. நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையும் இறைவன் சரணாகதி அடையத்தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கோம். நீங்கள் நம்ம யோசித்து பாருங்களேன், மனசு அப்படியே தியானிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் நல்லவங்க, கண்ணை மூடி யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் நல்லவங்க, நம்ம மனசை நம்மளை காரி துப்போம், மாட்டின தப்பு, மாட்டாத தப்பு, செய்கிற தப்பு, செய்ய போகிற தப்பு எல்லாமே கண்ணு மூடி வரும். அப்போது இப்படிப்பட்ட இதயங்கள், அதை சொல்ல ஒரு பாட்டு கூட, ஒருவன் மனது 9 அடா அதில் ஒளிந்து கிடைப்பது 80 அடம். அப்போ ஒருத்தர் மனசுக்குள்ளாக இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நான் எப்படி, எனக்கும் உண்மையாக இல்லை, குடும்பத்துக்கும் உண்மையாக இல்லை, சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை. அப்போ என்னை தியானித்து பார்க்கும்பொழுது எனக்குள்ளான சில விஷயங்கள் வருகிறது, என்னுடைய பாவங்கள் வருகிறது, என்னுடைய துரோகங்கள் வருகிறது, என்னுடைய கஷ்டங்கள் வருகிறது, என் கவலைகள் வருகிறது, இவையெல்லாம் நான் கெட்டவனா அப்படின்னு எனக்கு முத்திர குத்துவதற்காக இல்லை, அல்ல மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக மற்றவங்களை அயோக்கியம் சொல்வதற்கு இல்லை, நம்மைய யாரும் அயோக்கியம் சொல்கிற அளவுக்கு யோகி ஆவணம் பிறக்கவும் இல்லை, மற்றவங்களை உயர்த்துகிற அளவுக்கு உன்னை தாழ்த்திக்காத, அதான் பெரிய பாவம். மற்றவங்களும் அவன் நல்லவன், இவன் நல்லவன், அவங்க புத்தர் பெரிய, அவர்
அதோ நீ நல்லவனாக மாற அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு திருவிழாக்களும் உன்னை செதுக்கி கொண்டே இருக்கிறது, உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது. மகாபாரதம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது யாருக்கும் யாருக்குமான போர். மகாபாரதம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போர். இதை ஒருத்தன் கேள்விப்படுறான், கேள்விப்பட்டு விட்டு போறான், அந்த நாட்டுக்கு போறான், குருஷேத்திரம் நடந்த இடத்துக்கு போறான். போயிட்டு அந்த மண்ணை தொட்டு பார்க்கிறான், தோண்டி பார்க்கிறான். இங்க தானே இவ்வளவு பெரிய மகாபாரத போர் நடந்தது. அப்போ ஒரு துறை விவரர் வந்து, என்னப்பா பண்ற, இந்த மண்ணை தோண்டி பார்த்தா குருஷேத்திரம் நடந்தது. அப்படியா, யார் யாருக்கும் சண்டை? ஐந்து பாண்டவர்களுக்கும் 100 கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை. அது அப்படி கிடையாதுப்பா, 5 புலன்கள், 5 பாண்டவர்கள். இந்த 5 புலன்களிலே இருக்கக்கூடிய 100 இச்சைகள் அதான் கௌரவர்கள். இந்த புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடக்கிற சண்டை தான் அந்த குருஷேத்திரம் என்று சொன்னார். அப்படியாங்க, அப்போ அந்த கர்ணன் யாரு? கர்ணன் யாரு? அதான் உன் மனசாட்சி. எதை செய்தாலும் நான் இதுக்காக தான், ஏன் குடிக்கிறேன் வீட்டில் கவலை, அதுக்காக குடிக்கிறேன், எதுக்கு அடிச்ச பொண்டாட்டி திட்டு நான் அடிச்சிட்டேன், எதுக்கு இது பண்ண என்று எப்பொழுதுமே சாக்கு போக்கு சொல்கிற அந்த தான் கர்ணன். அப்படியாங்க, அப்போ அந்த துரோணாச்சாரியா பீஷ்மாச்சாரியெல்லாம் அவங்களாம் யாரு? வயசானும் இச்சைகள் உன்னை விடாது என்று சொல்லி கொடுக்குற அந்த விஷயம். அப்போ அந்த கிருஷ்ணன் யாரு? எல்லாவற்றையும் இறை தேரோட்டியாக வருகிற அந்த பார்த்த சாரதியாக வருகிற கிருஷ்ணன் இப்படி வருகிற. அதே போன்று கடவுளிடம் உன்னுடைய உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய புலன்களையும் எல்லாவற்றையும் ஒப்பு, இறைவன் உன்னை வழி சரியாக வழி நடத்துவார் என்கிற அந்த மிக தெளிவன் துறவி சொன்ன. அப்படித்தான் அன்பானவர்களே, அந்த ஞானம் என்னுடைய விஷயங்களை, என் புலன்களை அடக்க முடியாமல், பாவங்களை அடக்க முடியாமல் செய்கிற எல்லா துரோகங்களையும் ஆண்டவர் முன்னாடி சரணாகதி அடைந்து, இறைவா உன் இதை எனக்காக துடித்தது, உன்னை குத்திய பொழுது வந்த அந்த நீரும் தண்ணீரும் எப்படி அதில் அருட்சாதம் வெளிப்பட்டதோ, அதே போன்று என்னையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழ்நிலைகளிலே, தவறுகளிலே, சங்கடங்களிலே என்னை நீ வழி நடத்தி கொண்டிருக்கிறாய், என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறாய். எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்னை வந்து சேர என்னை அழைத்து கொண்டிருக்கிற அந்த தெளிவு, அந்த தெளிவை பின்பற்றுகிற நமக்கு நிறைய அறிவு இருக்கும். கற்றது கைமண் அளவு சொல்றோம், கல்லாதது உலகளவு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கத்துக்கலனா வேஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம கிட்னி ஃபெயிலாக கிட்னி டாக்டர்கிட்ட போறோம், பிறக்கும் போதே கிட்னி டாக்டராக பிறக்கிறார், திருவள்ளுவர் இருக்கிறார், பிறக்கும் போதே திருவள்ளுவராக பிறந்துட்டாரா? நீங்கள் பாருங்க, விலங்குகள் பிறக்கும் பொழுதே அறிவோடு பிறக்கிறது. ஒரு பூனைக்குட்டி, ஒரு நாலு பூனைக்குட்டியை போட்டு செத்து போயிடுச்சுன்னா, தாய் பூனை செத்து போயிடுச்சுன்னா, அந்த பூனைக்குட்டி போயிட்டு புல்லை சாப்பிடாது, கரெக்டாக மீனை போய் சாப்பிடும். ஒரு தூக்குநாங்குருவி அதனுடைய தாய்ப்பறவை இறந்து விட்டாலும் கூட அந்த இருக்கிற அந்த தூக்குநாங்குருவி சின்ன குஞ்சுகள் அழகாக தூக்குநாங்குருவி கூடு கட்டும். புலி அதே போன்றுதான். ஆனால் மனித குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும் பொழுதே அறிவில்லாமல் பிறக்கிறது. நம்முடைய அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிற அறிவில் கற்றுக்கொள்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறோம். குழந்தைக்கு பால் ஏதாவது பெனாயில் ஏதாவது குடிச்சிடும். அதனால்தான் அறிவை வளர்க்க வளர்க்க, தெரிந்து கொள்ள அது இறைவனை நோக்கி இட்டு செல்ல வேண்டிய ஒழிய உன்னை மற்ற விஷயங்களை தடுமாற செய்துவிடக்கூடாது. அதனால் தான் உன் மனதில் கவனம் வேண்டும். மனதில் கவனம் இருக்கும் பொழுது அமைதி பிறக்கிறது, அமைதியில் தான் ஆற்றல் பிறக்கிறது, அந்த ஆற்றல் தான் அன்பை தருகிறது, அந்த அன்பு தான் அந்த இதயத்தை துடிக்க செய்கிறது. இறைவன் அமைதியாக இருந்தது போல நமக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கிறது, அன்பு செய்கின்ற ஆற்றல் கிடைக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தேள் இருக்கிறது, ஒரு பாம்பு இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு பாம்பு படம் எடுத்து வந்து கொண்டிருக்க, ஒரு குழந்தை அருகில் நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது, தூரம் தாய் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பாம்பு விஷமுள்ள பாம்பு, அது கொத்தன குழந்தை செத்துடும் என்ற அறிவு தாய்க்கு இருக்கும் பொழுது யார் பயிடுவா? குழந்தை பயிடுமா, தாய் பயிடுமா? அதே போன்றுதான் அந்த குழந்தை கொத்திடுமோ என்று தாய் பயப்படுவது போல, ஒவ்வொரு தீமைக்கு அருகிலும் நாம் செல்கிற பொழுது, அல்லது ஒவ்வொரு செயலிலும் நாம் தடுமாறுகிற பொழுது, அல்லது ஒவ்வொரு செயல் நமக்கு வரப்போகிற தீங்கை இறைவன் குறித்து தான் நம்மை தடுக்கிறார். அது உனக்கு வேணாம், அதனுடைய பலன் எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவுடைய குரலை கேட்பதற்கு நாம் தயங்கினோம் என்றால், ஆண்டவுடைய குரலை கேட்பதற்கு ஒருவேள் தவறிவிட்டோம் என்றால், நமக்கு வரப்போகிற பலனை யாராலும் தடுக்க முடியாது. இறைவனின் குரலை கேட்கவில்லை என்று சொன்னால் பெரிய நஷ்டம் வரும், பெரிய கஷ்டம் வரும். ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, ஏன் எனக்கு இது நடந்தது,
கடவுள் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா கொடுப்பதில் வள்ளல், பேரன்பு கொண்டவன், பெருங்கருணையுடையவன், அவர் கொடுப்பதில் வள்ளல், கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அவர் சும்பும் போடும் என்று சொல்லுகிறார்கள். ஆல் சம்மரி ஆஃப் ஆல் குட்னஸ், அவர் அவருக்கு எப்படி நன்மை தான் செய்து கொண்டு இருப்பார். கேட்காமல் போகிற பொழுது, நாம் ஒருவேளை மனசாட்சி சொல்கிற பேச்சை கேட்காமல் போகிற பொழுது நமக்கு அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் வரும். ஒரு முறை ஒரு ஆள் என்ன பண்ணுறான், சாமிகிட்ட வேண்டிக்கிறான், சாமி எனக்கு 100,000 பணம் கொடு. உடனே இருந்தா கொடுத்தேன், 100,000 கொடுத்துட்றாரு. இவனுக்கு ஒரே ஆச்சுன்னா, சாமி கேட்டவனே கொடுத்துட்டாரு, 100,000 2,00,000 கேட்டிருக்கலாமே, இல்லை 10,00,000 கேட்டிருக்கலாமே. அவன் கேட்கும் போது வேண்டிக்கிட்டான், எனக்கு 100,000 கொடுத்தினா ஒரு தேங்காய் உடைக்கிறேன், தேங்காய் உடை. 100,000 கிடச்சிருச்சு, ஐயோ ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கணுமே, போய் கோயிலில் போய் கேட்குறேன், எவ்வளோங்க ஒரு தேங்காய், 10 ரூபா அப்படின்னு. 9 ரூபாய்க்கு கிடைக்குமா, பக்கத்து ஊரில் கிடைக்கும், போய் கேளு அப்படின்னு. பக்கத்து ஊரில் போய் கேட்குறான், எவ்வளோ தேங்காய், 9 ரூபா, 8 ரூபாய்க்கு கிடைக்குமா, பக்கத்து ஊரில் போய் கேளு, பக்கத்து ஊரில் போகிறான். இப்படி கேட்டுக்கொண்டே போகிறான், கடைசியில் 5 ரூபாய்க்கு அந்த ஊரை தாண்டி வந்துட்டான். எவ்வளோப்பா தேங்காய், 5 ரூபா, 4 ரூபாய்க்கு கிடைக்குமா, அப்போ ராத்தை தாண்டி ஒருத்தர் இருக்கார் போய், அவர் போய் கேளு, கண்டிப்பாக 4 ரூபாய்க்கு தருவார். அங்கே போய் கேட்குறான், எவ்வளோங்க தேங்காய், 4 ரூபாப்பா, ஆனால் நீ தான் ஏறி பறிச்சுக்கணும், 6 ஓடிக்கொண்டு இருக்கிறது, மரம் சாய்ந்து தொங்கி கொண்டு இருக்கிறது, நீ ஏறி பறிச்சுக்கோ, பறிச்சுட்டு எனக்கு 4 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும். 1,00,000 ரூபா இடுப்பில் வச்சுருக்கிறான், ஏறி தேங்காவை பறிக்க செல்கிறான். போய் தேங்காவை பறிக்க போகிற நேரத்தில் கை தவறி அப்படியே கீழே விழுறான், தேங்காய் மட்டையை பிடிச்சிக்கிறான், அந்த ஓலையை பிடிச்சிக்கிறான். பிடித்தோம், 6 ஓடிக்கொண்டு இருக்கிறது, பாக்கெட்டில் 100,000 ரூபா பணம் இருக்கிறது. துடித்த, ஐயோயோ 100,000 பணம் போயிடுமே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ஒரு யானை பாகன் வருகிறான், ஏற்கனவே 10 தடவை கையில் வச்சுருக்கிறான், எப்பா இங்கே வா, என்னை காப்பாற்று, உன் யானையை கொண்டு வா, அதில் நான் இறங்கிடுறேன், உனக்கு 10,000 ரூபா தரேன். இல்லை சார், நான் ஏற்கனவே 10 ரூபா வச்சுருக்கிறேன், பரவாயில்ல, இன்னொரு 10,000 ரூபா தரேன். கூவா யானைப்பாகன் வருகிறான், ஆற்றை கடந்து வருகிறான், கரெக்டாக அவங்கிட்ட வந்து அவனை பிடிக்க போகிற நேரத்தில் யானை போயிடுது. யானை பாக அவன் காலை பிடிச்சி தொங்குறான், மட்டையில் அவன் ஏற்கனவே 2 பேர் தொங்கி கொண்டு இருக்கிறாரு. இப்போ யானை பாகன் சொல்கிறான், எப்பா தயசம் கையை விட்டுறாத, நான் உனக்கு 10 ரூபா தரேன், 10,000 தரேன். அப்போ இவன் கணக்கு போட்டு பார்க்குறான், ஏற்கனவே 100,000, இவன் ஒரு 10,000, 110,000, 2 பேரும் தொங்கி கொண்டு இருக்கிறார்கள், மட்டை தொங்கி கொண்டு இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து ஒரு ஒட்டகம் மேய்க்கிற வரோம், எப்பா ஒட்டகம் மேய்க்கிற பாப்பா, ஒரு 5,000 ரூபா, இல்லைங்க எனக்கு 5,000 ரூபா வச்சுருக்கிறேன், கொஞ்சம் காப்பாற்று, வந்து ஒட்டகத்தை அப்படியே கூட்டினுவான், ஆற்று நடுவில் கூட்டுவான், என்னை காப்பாற்றுட்டு உனக்கு 5,000 தரேன், யோசித்து பாரு, பரவ ஒரு 5,000 வச்சுமே அப்படியே வரோம். வரும்பொழுது கரெக்டாக போய் அவங்கள காப்பாற்ற கையை நீட்டுற ஒட்டகம் போயிட்டு இவன் அவன் காலை பிடிச்சி தொங்கி நிற்கிறான். இப்போ தான் தெரியுது, மேலே கூட யோசிக்கிறான், அடாடா ஏற்கனவே 100,000, அதுக்கப்புறம் 10,000, இவன் ஒரு 5,000, 1,05,000, ரொம்ப லாபம். கூட்டி கூட்டி பாருங்க, சரியாக கணக்கு சரியாக வரல, கையை விட்டு எண்ணி பாருங்க, 3 பேர் அடிச்சுன்னு போயிடறாங்க. அன்பானவர்களே, இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அதனுடைய நேரத்தில் நாம் கேட்காத பொழுது, பின்பற்றாத பொழுது பெரும் நஷ்டம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இளமையிலே உன் ஆண்டவரை தேடு என்று பிப்ளியம் சொல்லுகிறது. இளமையிலே உன் ஆண்டவரை தேடு, அந்த ஆண்டவரை தேடுகிறபோது, ஆண்டவரை வார்த்தையை நாடுகிறபோது, அந்த வார்த்தை உன் காலடிக்கு வெளிச்சமாகவும் உன் பாதைக்கு விளக்காகவும் இருக்கிறது என்று பிப்ளியம் சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 2:13 சொல்கிறது, யாரோ ஒருத்தர் படிங்க. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம், யாக்கோபு எழுதிய திருமுகம் 2:13 சொல்கிறது, இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். உன்னதரை படிங்க. ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். அதனால் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், அவர் இரக்கமுள்ள இறைவனாக இருக்கிறார், நான் ஆண்டவர் எனக்கு அவர் இதயம் எனக்கு துடித்து கொண்டு இருக்கிறது, நான் செய்கிற எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, என்னையும் மன்னிக்க அழைக்கிறார், நான் இரக்கம் இல்லை என்று சொன்னால் எனக்கும் என்ன தான் கிடைக்கும், இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த ஜீரியாட்ரிக் வார்ட்லாம் இருக்குது, நீங்கள் இந்த ஜிஹெச்சுக்கெலாம் போனீங்கன்னா, மற்ற ஹாஸ்பிட்டலாம் போனீங்கன்னா, அந்த வயது முதிர்ந்தோர் அட்மிட் செய்கிற அந்த ஜீரியாட்ரிக் வார்டு இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைகள், அந்த பெரியவங்களை போய் பாருங்கள், அவங்க அழுவது, அதை செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், அதை செய்யாமல் விட்டுட்டே, இதை செய்யாமல் விட்டுட்டுன்னு இருக்கிற நேரம் எல்லாம், சொல்கிற காலம் எல்லாம், கேட்கிற இதெல்லாம் விஷயம் எதையுமே, நேரம் குறைவாக இருக்கிறது.
ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சமீபமாக இருக்கிறது. ஆண்டுடைய இதயம் எப்படி நமக்காக துடித்து கொண்டிருக்கிறதோ அதே துடிப்பும் அதே இரக்கமும் அதே பெருங்கள் நாமும் பிறர் காட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? இரக்கமற்ற தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கும். எபேசுக்கு எழுதிய திருமுகம் 2:4-5 படிங்க. ரொம்ப அழகான ஒரு வசனம் அது, ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார், நம்ம குற்றங்களின் காரணமாய் இறந்தவளாய் இருந்த நாம் அந்த அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். அதனால உயிர் நமக்கு கிடைக்கிறதா இரக்கம்தான், ஆண்டோடைய இறை இரக்கம்தான். நம்ம குற்றங்களினால் இறந்தவளாக இருந்தாலும் கூட இறை இறக்கம் நம்மை, எப்படி ஒரு செடி பட்டு போகிற பொழுது அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி துளித்து வருகிறதோ, அதே போன்று நமது குற்றங்களின் காரணமாக பாவங்களின் காரணமாக இறந்து போயிருக்கும் பொழுது ஆண்டோடைய இரக்கம் அப்படியே கொஞ்சம் தூக்கி விடுகிறது. அதே போல் நாமும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சின்ன ஒரு துளியாக நம்பிக்கையின் விதையாக மாற அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை தான் இன்றைக்கு இந்த இறை இறக்கத்தின் பெருவிழா, ஆண்டுடைய திரு இறுதிய பெருவிழா நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்ல இந்த வேலையில் கண்டாக நான் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எந்த நிலையில் நான் இறக்கம், யாருக்கு நான் இறக்கம் காட்டணும்? மனது மரத்து போய், உள்ளம் ஒடுங்கி போய், அப்படியே சோகமாக, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற முதல் ட்ரீட்மெண்ட் சிரிக்க சொல்கிறாங்க. நல்லா ஏங்க சிரிக்கணும், சிரிக்கும் போது உருவாகிற அந்த அந்த ஹார்மோன்ஸ் உள்ளே இருக்க டாக்ஸின்ஸை வெளியே அனுப்புது அப்படின்னாங்க. சிரிக்கும் போது உருவாகிற ஆற்றல் அல்லது அந்த ஹார்மோன் உள்ளே இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றிருக்கிறது, எதுலாம் கேன்சரை உருவாக்குறோ அதை வெளியே அனுப்புது. ஆனால் அவருக்கு வந்து அந்த லாஃபிங் தெரப்பி, சிரிப்பு பயிற்சி, சிரிப்பு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அது வந்து கேன்சர் வந்த பிறகு தான் கொடுக்கணுமா? கேன்சர் வரது முடியாது கொடுக்கக்கூடாதா? அப்போது அது வராமல் தடுக்கலாம் என்று அந்த டாக்டருக்கு சொல்வதை பார்க்கிறோம். பண்பாடு அதனால் இறுக்கமான மனது, மரத்து போன மனது, மன்னிக்க முடியாத மனது, இரக்கமற்ற ஒரு விஷயம், இவையெல்லாம் நம்மை நோயாளிகளாகத்தான் மாற்றும். மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், அப்படியே மூணு பேர் இருப்பாங்க சோம, சிரிக்க வச்சா கூட சிரிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு சிரிக்கவும் சிரிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிரிப்பாக லைட்டாக போதும் அப்படின்னு. அதனால் உங்கள் மத்தியில் இருப்போம், நீங்கள் இருக்கிற இடம் ஒரு சிரிப்பதற்கோ அல்லது நகைச்சுவைக்கோ ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் நாம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நோயாளிகள், நடந்த நோயாளி தான் இருப்போம். நிறைய நகை போட்டிருப்போம், நல்ல உடை உடுத்தி இருப்போம், நிறைய பணம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், எல்லா பதிவு வசதி இருக்கும், ஆனால் நோயாளியாக இருப்போம். இரக்கத்தோடு நடந்து பாருங்கள், மன்னிச்சு பாருங்கள், அது தருகிற சந்தோஷம் நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு இரக்கத்திற்கும், நீங்கள் காட்டுகிற ஒவ்வொரு இரக்க செயல்களுக்கும், நீங்கள் காட்டுகிற அந்த மன்னிப்புக்கும் கண்டிப்பாக பல மடங்கு நான் நன்மையை தருவார். படித்து நீங்கள் படித்த மாதிரி இரக்கம் இல்லாத இரக்கம் காட்டுன்னா அதுக்கு என்ன தான் கிடைக்கும்? இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். அதனால் இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் முன்னாடி வீட்டுக்கு கூட தனிப்பட்ட சிந்தித்து பாருங்கள், எவ்வளவுதோ நான் இரக்கமுள்ளவராக, ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்க சொல்லியிருக்கிறார், எவ்வளவுதோ நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளோ தூரம் இரக்கமுள்ளவளாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு மாமியாராக, ஒரு மருமகளாக, ஒரு உறவினர்களாக எப்படி இருக்கிறேன் யோசித்து பார்க்கணும். நம்மை நாம் மாற்றாதவரை, நம்மை நாம் செதுக்காதவரை ஒரு நாளும் நாம் ஆண்டுடைய அருளையும் ஆண்டு ஞானத்தையும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நாம் ஒரு முறமும் முக்கியம். ஒரு முறை ஒரு நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விருந்துக்கு போயிருந்தோம். விருந்துக்கு போகும்பொழுது அந்த அம்மா 25 சில்வர் ஜூப்ளி கொண்டாடினாங்க. ஃபாதர் வாங்க, ஃபாதர் நல்லா சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிடுங்க ஃபாதர். நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம், ப்ளஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புற நேரத்தில், ஃபாதர் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாமியான் சொல், பிரியாணி சூப்பர், நிறைய அந்த மட்டன் கிட்டன் சிக்கன்லாம் செஞ்சு பயங்கரமாக கட்லர்லாம் செஞ்சு வச்சு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளஸ் பண்ணிட்டு கிளம்புறோம், எப்படி இந்த ஃபாதர் சாப்பாடு சூப்பர் மாடு, போங்க ஃபாதர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்க, எனக்காக ஒரு சின்ன குறை சொல்லுங்கள் ஃபாதர். என்னம்மா குறை சொல்கிறேன், எல்லாம் நல்லா தானம்மா இருந்துச்சு? இல்லை எனக்காக ஒரு சின்ன குறை சொல்லுங்கள் ஃபாதர். இல்லைம்மா தயிர் பச்சடி கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு, ஒரே அழ ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அழுகுறாங்க ஒரு வழியாக அழ நின்றுச்சு. கோச்சிக்காதீங்கம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் தானம்மா கேட்டீங்க, கோச்சிக்காதீங்கம்மா. ஏமா அழுதிங்க, எதுக்கு அழுதிங்க சொல்லுங்க. இல்லை ஃபாதர் இதெல்லாம் கடையில் வாங்கினேன், அதான் நான் செஞ்சேன் அப்படின். அன்பானவர்களே, நாம் செய்வது தான் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடையில் வாங்கி வைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா பெரிய சொத்து சேர்த்து வச்சுருக்கலாம், அப்பா பெரிய வள்ளலாக இருக்கலாம், எல்லாம் அதெல்லாம் என்னுடைய செயல் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய இரக்கப்பெருக்கம் என்ன, என்னுடைய இதெல்லாம் தான் ஆண்டவர் நம்மை பார்த்துக்கும். அவரவர் செயல்களுக்கேற்ப, அவரவர் தகுதிக்கேற்ப தான் ஆண்டவர் நம்மை
ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? இரக்கமுள்ளவர் அதை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய திருஹிருதய பெருவிழா நம்மையும் மாற்ற, இறை இறக்கத்தோடு நடந்து கொள்ள, ஆண்டவருடைய திருஹிருதயம் எப்படி பிறருக்காக துடித்ததோ அதே போல் நமது இதயம் துடிக்க இந்த திருப்பணியில் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.